ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5.5 வரிசை நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம், பிகினர்ஸுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க போட்டு பார்க்கலாம். 5.5 வரிசை நேர்புள்ளி வச்சுருக்கேன். இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி இன்னொரு கோடு கூட போட்டுக்கலாம். அதே போல் ஒரு ரவுண்டு இப்போ இதை சுற்றி இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிக்குவோம். இதை சுற்றி ஒரு பூ போல் 4 பக்கமும் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இதுக்கு இடையில் இந்த இடைவெளி இருக்கிறத ஒரு சின்ன பூ போல் போட்டுக்கலாம். இப்போ இந்த 4வது வரிசை இருக்குல்ல, இது 2வது புள்ளியிலேருந்து இப்படி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இப்படி இதை இப்படி 4 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த இடையில் இருக்கிறத ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நடுவில் புள்ளி இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு ரவுண்டு, இது அடுத்த ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்டு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, 4 பக்கமும் போட்டிருக்கோம். அதுக்கு இடையில் இதை கலர் கொடுத்துருவோமா? இப்போ இந்த 1 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி ஒரு திலகம் போல் போட்டுக்கலாம். 4 பக்கம் இதுக்கு பக்கத்தில் 2 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி இதோட சேர்ந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் லைட்டாக கலர் கொடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான கோலம், போட்டு பழகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பிக்கிறவங்க 5.5 வரிசை வச்சு ரொம்ப ஈஸியாக போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.